हाय फ्रेंड्स वेलकम टू वाले किचन इन्नैक्कु नम्म किचन नल्ल कारसारमान नाविर्कु सुवैयान मिगवुम रुचियान मधुरै ग्रामत्तु स्टैल मटन चुक्का वरवल एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மட்டன் சுக்காவுக்காக நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்த உடனே லைட்டா வந்து சுடு தண்ணியில மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தா நான் ஹாட் வாட்டர்ல வந்து கழுவுங்க அதுதான் வந்து ரொம்பவே நல்லது அதுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை காட்டுல இந்த மாதிரி மட்டன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறப்போ கிள்ளி போறதுக்காக 4 மிளகாய் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கு அப்புறம் தாளிக்க வந்து கருவேப்பிலை ஒரு பட்டை வந்து ஒரே பட்டையை மூணா உடைச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை 3 கிராம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கறங்க ஏன்னா எண்ணெய் வந்து அதிகமா இருந்தா கொஞ்சம் சுக்கா வந்து நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த கிராம்பு பட்டை கொஞ்சமா வந்து கடுகு இந்த சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் இந்த மாதிரி சின்ன ரெண்டாவது இந்த ரெண்டா வந்து போறோம் இதுக்கு நம்ம வந்து மட்டன் சுக்கா வந்து குக்கர்ல வந்து வைக்க போறது இல்ல இந்த மாதிரி வடச்சட்டில வச்சு தான் வந்து பண்ண போறோம் கூட வந்து நம்ம வந்து சுடுதண்ணி சேர்த்து ஸ்பெஷலா வந்து பண்ண போறோம் இது ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் குக்கர்ல வச்சு வேக வச்சு நீங்க சுக்கா பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி பண்றது வந்து இதுதான் ஒரிஜினல் வந்து கிராமத்து ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது வந்து நம்ம வெங்காயம் வந்து வதங்கட்டும் கூடவே வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் சிம்ல வச்சுருங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்ச மட்டன் துண்டுகள் வந்து ஆட் பண்ணிடலாம் மட்டன் வந்து கொஞ்சம் பொடிசா வந்து கட் பண்ணிக்கிறேங்க மட்டன் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம லைட்டா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்ச அந்த ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு வாங்குறப்பவே கறி வாங்குறப்பவே கொஞ்சம் எலுமில்லாத மட்டனாக வந்து வாங்கிக்கிறேங்க இது பாத்திரத்தில் செய்யறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லாவே வந்து இறங்கி மட்டன் வந்து இப்போ மூடி போட்டு வச்சாச்சு இப்போ வந்து அந்த ஸ்டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிருக்கனால மட்டன் வந்து குக் ஆகிட்டு இருக்கு அந்த மீன் டைமில் இன்றைக்கி மட்டன் சுக்கா வந்து நம்ம மசாலா அரைச்சி தான் வந்து பண்ண போகிறோம் என்னது வந்து நான் ஒரு 5 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி 1/2 ஸ்பூன் வந்து மிளகு 1 பட்டை அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட கசகசா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் கசகசா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில வந்து ஃபைன் நல்ல பொடியா வந்து அரைச்சுக்கிறேங்க நைஸா வந்து அரைச்சுக்கிறேங்க அதுதான் வந்து நம்ம சேர்க்க போறோம் இந்த பொடி தான் இந்த மட்டன் சுக்காவுக்கு மெயினே இது போட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்கும் மதுரை மட்டன் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் வந்து சேர்த்துட்டு மிச்சம் கூட நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து மட்டன் சுக்கா செய்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க வாங்க நம்ம வந்து பொடி வந்து சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சு எடுத்தாச்சு மூடி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வாட்டர்லாம் நல்லா இறங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கல் உப்பு போடுறேன் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கிறங்க கையால போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் உப்பு போடுறேன் நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கிறங்க கூடவே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலா சுக்கா மசாலாவையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கிறங்க நம்ம போட்டுருவேனா உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கிறங்க ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு மறுபடியும் நம்ம நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இன்னும் ஒரு இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா அதில் சாடுறதுக்காக நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கிளறியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி காய வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க
இதை வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கறி நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஆனால் இது வந்து செய்கிறதுக்கு லேட் ஆகுமே இல்லையே, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வீங்க. மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல கிராமத்து மட்டன் சுக்கா, மதுரை கிராமத்து மட்டன் சுக்கா சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஜூஸியாக இப்படி தான் இருக்கும். இது அப்படியே சுடு சாப்பாட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்றப்ப செமையாக சுவை வந்து அள்ளும். மறுபடியும் மறுபடியும் இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் செய்வீங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பழைய சோறு தயிர் போட்டு சாப்பிட்றப்ப செமையான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக நம்ம ருசியாக நாவ சுண்டி இருக்கிற மதுரை மட்டன் சுக்கா, கிராமத்து மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி ஸ்டஃப்டு சப்பாத்தியை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாலி கிச்சன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.